வணக்கம் பாரசிட்டிக் கேமர்ஸ். அக்டோபர் 20, 2023 ஒரு முக்கியமான நாள். நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனாலும் நானே சொல்கிறேன், நம்ம பிளே ஸ்டேஷன் 5க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 2 கேம் ரிலீஸ் ஆக போகிறதுனால தான் அது. உங்களில் எத்தனை பேர் நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரீ ஆர்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம சேனலில் அடுத்த ஒரு வீடியோ அதை பற்றி போடுவோம் கண்டிப்பாக. நீங்கள் ஸ்பைடர்மேன் கேம் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இதுக்காகலாம் வாங்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஸ்பைடர்மேன் ஃபேன் பாய். நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்கும், நம்மளே எட்டுக்கால் பூச்சி கடிச்சு நம்மளும் ஸ்பைடர்மேன் ஆகிட மாட்டோமா அப்படின்னு எனக்கெல்லாம் இன்னுமே இருக்குது. ஸோ போகிற வார எட்டுக்கால் பூச்சிலாம் பிடிச்சி நம்ம கையில் கடிக்க வச்சு ஹாஸ்பிட்டல் போனால் தான் மிச்சமாக இருந்திருக்கும். நானும் அனுபவப்பட்டிருக்கேன், அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு டைகார்ட் ஃபேனாக இருந்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்த கேமும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்பர் 2 நம்ம பார்க்க போகிறது காம்பேட். பொதுவாக இந்த சூப்பர் ஹீரோ கேம்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பேட்மேன் அண்ட் ஸ்பைடர்மேன் கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் காம்பேட் அப்படி பிச்சு உதற விட்டுருப்பாங்க, அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கும். பேட்மேன்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம ரியல் லைஃப்பில் சண்டை போடுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்பைடர்மேனுக்கும் பண்ணியிருப்பாங்க. நம்மளே ஒரு ஸ்பைடர்மேனாக ஃபீல் பண்ணி விளாட்ற மாதிரி அந்தளவுக்கு காம்பேட் சிஸ்டம் இருக்கும். இவங்கள்ட்ட போன PS4 ஸ்பைடர்மேனை விடவே இதில் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்களாமா. அண்டு இதில் மைல்ஸ் மொரால்ஸும் நம்ம பீட்டர் பார்க்கர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம விளாடும் போது தான் தெரியும் இன்னும் பயங்கரமாக அந்த கேம் பிளே இருக்க போகுது அப்படின்னு. நம்பர் 3, விஆர் வெனாம். ஆமாம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்பைடர்மேன் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பையார் சூட் இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஸ்பைடர்மேன் ப்ளஸ் வெனாம் சூட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம விளாட போகிற அந்த கேம் பிளே நினச்சி பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. நமக்கு தெரியும் வெனாம்க்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு. ஸ்பைடர்மேன் பிடிச்சவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வெனாம் பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இது வந்து ஏக்கல்ல ஏதோ மாங்காக தான் ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்விட்சிங். இந்த கேமில் நம்ம வந்து மைல்ஸாகவும் விளாடுவோம் அண்ட் அதே மாதிரி ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கராகவும் விளாடுவோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேரக்டர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். நம்ம எந்த கேரக்டராக இருக்கோமோ அந்த மிஷன் போகும்போது அவங்களுக்கு உண்டான ஸ்டோரி தான் வரப்போகுது. பட் நம்ம ஓப்பன் வேர்ல்டில் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர் இன்ஸ்டண்ட்டாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நம்ம GTA 5 எப்படி ட்ரெவர் டு மைக்கிள், மைக்கிள் டு ஃப்ராங்க்லின் அப்படின்னு ஸ்விட்ச் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இதிலேயே நம்ம ஸ்பைடர்மேன் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் மைல்ஸ் அண்ட் பார்க்கரா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் பண்ணும்போது அந்த ஸ்லோ இருக்கும்ல GTA 5 கூட PS4 அந்தளவுக்கு நம்ம இதில் ஸ்லோ இருக்காது. ஏன்னா இது PS5 அப்படிங்கும் போது அந்த ஸ்லோ இருக்காது. லோடிங் ஸ்க்ரீன் ப்ராப்ளமும் நம்ம ரொம்ப பார்க்க முடியாது, ஏன்னா லோடிங் ஸ்க்ரீனே இருக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈஸியாக டப்பு டப்புன்னு லோடிங் ஆகி அப்படி கேமுக்குள்ளே போயிடும். நம்ம அதை ஃபேஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. நம்பர் 5 நம்ம பார்க்க போகிறது கேஜெட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸு. இதில் பார்த்தீங்கன்னா கேஜெட் அண்ட் எபிலிட்டிஸை L1 அண்ட் R1 அந்த பட்டனில் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓல்டு கேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த R1 அமுத்தி அந்த ரேடியோ வெல்னு சொல்லுவாங்க அதில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இதில் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம L1 அண்ட் R1 அதை ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேஜெட்ஸ்னு பார்க்கும்போது முன்னாடி இருந்த கேஜெட்ஸை விட இதில் இன்னும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம கேம் பிளே விளாண்டு பார்க்கும்போது இன்னும் எப்படி அதை மிஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஜெட்ஸ் இருக்க போது ஓல்டு கேம்ஸில் கொடுத்த அதே கேஜெட்ஸ் இல்லாமல் அதுலேருந்தும் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நமக்கு நம்ம மிஷின் விளாடும் போது அது இன்னும் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேம் பிளேவை எப்படி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கேம் பிளே விளாண்டு பார்க்கும்போது தெரியும். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மேப்பு. டோராவோட மேப் இல்லை, இது ஸ்பைடர்மேன் 2 மேப்பு. ஸ்பைடர்மேன் PS4 பார்த்தீங்கன்னா இருக்க மேப்பே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்போ அதுலேருந்து அப்கிரேட் பண்ணுற விதமாக ஒரு 2 ஏரியாவை உள்ள திணிச்சிருக்காங்க. குயின்ஸ் அண்ட் புரூக்லின்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ் அண்டு பீட்டர் பார்க்கர் அவங்க ரெண்டு பேரோட ஏரியா தான் அது. அதை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் இருக்க போகுது. ஸோ கேம் பிளே பண்ணும்போது நமக்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் கொடுக்கும்ல. அப்படி இருக்கும்போது கேம் உண்மையிலே ஒரு தாறுமாறான சம்பவமாக தான் இருக்க போகுது. நம்பர் 7 பார்த்தீங்கன்னா வெப் ஸ்விங். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்பைடர்மேன் கேம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அந்த வெப் ஸ்விங் பண்ணிட்டு போகிறது ஒரு தனி ஃபீலு. நம்ம காரு பைக்கு அப்படின்னு ஓட்டிட்டு போகிறத விட நம்ம இந்த வெப்லேயே ட்ராவல் பண்ணுறோம்ல அது ரொம்ப ஒரு பயங்கரமான ஃபீலாக இருக்கும். நமக்கு இன்னும் கேம் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை கனெக்ட் பண்ணும்ல அந்த கனெக்டிங் ஃபேக்டராகவும் இருக்கும் அந்த வெப் ஸ்விங்கு.
ஸோ அப்படி பார்க்கும்போது அதுலேயும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வழக்கம் போல் மைல்ஸுக்கு தனியாக அண்டு பீட்டர் பார்க்கருக்கு தனியாக அந்த ஸ்டைல்ஸ் மாறும். அண்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போயிட்டு நம்ம அந்த வெப்ஸ்விங்கிலே குறிப்பிட்ட ஹைட்டு போயிட்டு நம்ம ட்ரையாங்கிள் பட்டன் அமுத்தோம்னா அந்த வெப்சூட் ஆக்டிவ் ஆக போகுது. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிளைடிங் ஆப்ஷன் வரப்போகுது. ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்மேன் அப்படிங்கிற சேஞ்ச் ஆன மாதிரி இருக்க போது, வெப் விட்டு போகாமல் அப்படியே அந்த கிளைடரை யூஸ் பண்ணி அப்படியே பறந்து போவார்ல, நம்ம அந்த கேமில் ரிவியூவில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த கிளைடிங் ஆப்ஷன் நமக்கு இருக்க போகுது இதில். அப்படி பார்க்கும்போது நம்ம மோஸ்ட்லி இந்த வெப் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கிளைடர் தான் யூஸ் பண்ணிட்டு போக போகிறோம். இன்னும் இந்த கேம் பிளேவை நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்க போது, கண்டிப்பாக அதை விளாண்டு பாட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஓகேயா? நம்பர் 8ல் ஏஆர் லென்சஸ் அண்ட் ஸ்பைடி ஆப். ஸ்பைடி ஆப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சிட்டிசன்ஸ்க்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நமக்கு அதில் ஆப்ஷனல் மிஷன்ஸாக வரும், நம்ம போய் அதை முடிப்போம். PS4 ஸ்பைடர்மேன் அதில் வர அந்த ஆப்ஷனல் மிஷன்ஸ்க்கும் PS5ல் இதில் வர இந்த ஸ்பைடர்மேன் 2ல வர இந்த ஆப்ஷனல் மிஷன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, அதே ரிப்பீட்டட் இல்லாமல். அண்டு ஏஆர் லென்சஸ் அப்படின்னு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, போத் மைல்ஸ் அண்டு பீட்டர் பார்க்கர் ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆப்ஷன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஓவர் டைம் இந்த சைட் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது மேப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லாமல் நமக்கு கேம் விளாண்டுட்ருக்கோம்ல, கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கும் போதே நமக்கு அந்த விசிபிலிட்டியாக தெரிகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஏஆர் லென்சஸ்ஸு. ஸோ இது ஒரு பெரிய அப்கிரேடு, உண்மையிலே நல்லாயிருக்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம ஒவ்வொரு டைமு மேப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறக்கும் இது நம்ம கேம் விளாண்டுட்டுருக்கும் போதே நமக்கு விசிபிலிட்டியாக தெரியும். அந்த ஒரு லைட் மாதிரி பேட்மேன் வரும்போது எப்படி அந்த லைட் போட்டு காட்டுவாங்க, அந்த மாதிரி நமக்கு விளாடும் போதே நமக்கு அந்த லைவ் கேம்லேயே நமக்கு அந்த இது தெரியும், விசிபிலிட்டியாக தெரியும். ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அங்கே போனால் மிஷின்ஸ் குடிக்கலாம். மிஷன்ஸ்னால் இந்த மாதிரி சைடு மிஷன்ஸ் வந்து இப்படி வரும், இந்த ஆங்கிளில் வரும். ஸோ இது ஒரு நல்ல அப்கிரேட், நல்லாயிருக்கும், லைவாக இருக்கும், லைவ் கேம் மாதிரியே இருக்கும் நீங்களே. நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன்ஸ் எபிலிட்டிஸ். இதில் என்ன தான் ரெண்டு ஸ்பைடர்மேன் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பான எபிலிட்டிஸ் தான் இருக்குது. நமக்கு பீட்டர் பார்க்கர் அவரை எடுத்துக்கிட்டோன்னா அவருக்கு வெனாம் சூட் இருக்குது, ஸோ அது ரிலேட்டடான பவர்ஸ் இருக்குது, சிம்பையாட் ஸ்ட்ரைக்கு, சிம்பையாட் பஞ்சு அந்த மாதிரி. அதே மாதிரி மைல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெனாம் ஸ்மாஷு, வெனாம் ஜோல்ட்டு அப்படிங்கிற மாதிரி எபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கேம் பிளே விளாண்டு பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் வெறித்தனமாக இருக்க போகிற அந்த ஃபீல் கிடைக்கும். நம்ம அந்த ரிவீலான கேம் பிளேயில் கூட பார்த்துருப்பீங்க அது எந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி. இதே இது நம்ம ஃபீல் பண்ணி விளாடும் போது தான் அந்த இன்ட்ரெஸ்ட்னு பயங்கரமாக இருக்க போது. கண்டிப்பாக எத்தனை பேர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்பர் 10ல் எனிமி வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் நம்ம ஃபைட் பண்ண போகிற எனிமிஸ் பார்த்தீங்கன்னா பாய்சன் கிரேனேடு, எக்ஸ்ப்ளோசிவ் மைன்ஸு, அப்புறம் இந்த எலக்ட்ரிக் நெட்டு, கன்னு, கத்தி எல்லாத்தையும் வச்சு நம்மளை கொள்ள வர போகிறாங்க. ஏன்னா கிரேவன் இருக்காது இதில், ஸோ வந்து ஒரு ஹண்டிங் கிரவுண்டு மாதிரி தான் இருக்க போகுது இது. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களோட ஃபைட் பண்ணும்போது எப்படி காம்பேட் அண்ட் எபிலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் விளாட்றவங்களுக்கு, நம்ம எப்படி அந்த எபிலிட்டிஸ் அண்ட் காம்பேட்டை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறோம் அது வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்டிங் தானே. அப்படி இருக்கும்போது இந்த கேமை கொண்டு போகிற அந்த விதம் வந்து சூப்பராக இருக்க போது நமக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இருக்கும் இந்த கேம். இந்த வீடியோவில் நான் சொன்னது கொஞ்சம் தான், இந்த கேமை நீங்கள் விளாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட ஃபீல் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அண்டு இப்போதைக்கு என்னால் விளாட முடியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சேனல் ஸ்பைடர்மேன் 2வோட அந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அக்டோபர் 20 அன்றைக்கே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். ஏன்னா ப்ரீ ஆர்டர் போட்டுருவேன், போட்டோன்னே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் பண்ணிடலாம் கண்டிப்பாக. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நேமுக்கு முன்னாடி ஸ்பைடர் அப்படின்னு போட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, இவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரசிட்டிக் கேமர்ஸ். பாய்.